வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து அசுரப்பு. யாராக்கும் இந்த அசுரப்பு, அசுரப்பிரபா வந்து ஒரு யோகினி. இந்த யோகினியை வச்சு நமக்கு நிறைய வேலைகள் பண்ணலாம். அந்த மந்திரம் இங்கே கொடுக்கறது இல்லை, அது வந்து நீங்கள் சீக்கிரட்டாக கேட்டால் மட்டும்தான் அந்த மந்திரம் நான் கொடுக்குவேன். அது ரொம்ப டேஞ்சரான மந்திரம். அதனால இதை வச்சு நமக்கு எந்த கவர்மெண்ட் வேலையில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற வேலை வேணுமா இருந்தாலும் நடக்கலாம். உங்களை மகன் வந்து இன்னொரு காதல் பண்ணால் அந்த காதலில் பொண்ணை உங்களுக்கு பிடிக்கலை, இல்லாட்டி மகள் வந்து காதல் பண்ணிட்டு அந்த பையனை உங்களுக்கு பிடிக்கலை, அதுலேருந்து சீக்கிரமாக அவங்கள எஸ்கேப் பண்ணி வைக்கிறது அசுரப்பிரபா. அசுரப்பிரபா வந்து ராவணன் ஆண்டுட்டு இருந்த காலத்தில் வந்து ஒரு அரக்கி தான் அசுரப்பிரபா. அந்த அரக்கி வந்து மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணும், விபீஷனோட சிஷ்யவர். ரொம்ப ராமனை பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி மகாவிஷ்ணு லாஸ்டில் வந்து பிரத்யட்சமான. ஆனால் சில வேலைகள் ராவணை கொல்லதுக்கு அவங்களுக்கு தான் மகாவிஷ்ணு அட்வைஸ் வாங்கினாங்க. அந்த அட்வைஸ் பிரகாரம் ராமன் வந்து ராவணை கொன்னார். அந்த அசுரன் இருந்தாலும் அந்த தேவதையோட கர்மங்கள் செய்ததுனால இதுக்கு வந்து அசுர பிரபான். இது மோஸ்ட்லி அகோரிஸ் யூஸ் பண்ணுறது, ராவண அகோரிஸ் யூஸ் பண்ணுறது வந்து இன்னொரு ஆளோட பிரச்சனை சால்வ் பண்ணுறது. அப்போ அசுர பிரபாவோட மந்திரம் கிடச்சுன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆளையும் நான் உங்கள் முன்னாடி கொண்டு வர முடியும். இல்லாட்டி உங்களோட பேசாமல் இருக்க 6 வருஷம் 8 வருஷம் பேசாமல் இருக்கிற பொண்ணை உங்கள் பக்கத்தில் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் அசுர பிரபா செய்கிறது. அந்த அசுரப்பிரபாவோட மந்திரம் என்றும் நான் கொஞ்ச நாள் அப்புறம் கண்டிப்பாக போடும், இப்போ நீங்கள் கேட்டாலும் எனக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதனால் தேங்க்யூ வெரி மச்.